கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை குறைப்பினால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். அரசு அதிகாரிகளே பொறுப்பு, கண்டிப்பாக கூறிய பிரதமர். கொழும்பில் விடுதி ஒன்றிலிருந்து 5 பெண்கள் கைது. இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் வளிமண்டல தளம்பல் நிலை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. காணி பிணக்கின் கோரம், மற்றொரு உயிரை காவு வாங்கிய வாழ்வெட்டு. தொடரூந்தில் மோதுண்டு தாயும் மகனும் ஸ்தலத்திலேயே பலி. வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 423 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டி. அரச சொத்துக்களை பயன்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் எடுத்த அதிரடி தீர்மானம். தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டுமென பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரளை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வரிகள் நீக்கப்பட்டு எரிபொருள் விலை குறைக்கப்பட்டால் அதன் பலன் செல்வந்தர்களுக்கு மாத்திரமே கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிக எரிபொருளை பெற்றுக்கொள்வது ஏழை மக்கள் அல்ல என்றும், ஏழை மக்கள் சில மறைமுக நன்மைகளை பெறலாம், ஆனால் செல்வந்தர்களுக்கு அதிக நன்மை உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் சரியான தன்மை மற்றும் அவை மக்களுக்கு கிடைப்பதற்கு அரசு அதிகாரிகளே பொறுப்பு என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மேற்கொள்ளப்படும் அனைத்து அரசாங்க அபிவிருத்தி திட்டங்களிலும் அரசாங்க அதிகாரிகளின் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி உரிய தரப்பினருடன் நல்ல உரையாடலை கட்டியெழுப்பும் திறன் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். எதிர்கால திட்டங்கள் மற்றும் அமைச்சு எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போதே பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அனுர தலைமையிலான அரசாங்கம் அரச சேவைகளில் இறுக்கமான நடைமுறைகளை கடைபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்கிச போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்மலானி பிரதேசத்தில் மசாட் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விடுதியொன்றிலிருந்து 5 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிச போலீசார் தெரிவித்தனர். கல்கிச போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்களில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிலியந்தல, வெண்ணப்புவ, பனாதர, ரத்மலானி மற்றும் மிடபாத்த ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 21, 22, 24, 39 மற்றும் 41 வயதுடைய 5 பெண்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல், சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. வவுனியா ஓமந்தை பகுதியில் காணி பிரச்சினை காரணமாக இடம்பெற்ற வாழ்வெட்டில் மற்றும் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். ஓமந்தை கதிரவேலு பூவரசன் குளத்தைச் சேர்ந்த 42 வயதான சுவனா திலீபன் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
கடந்த வியாழக்கிழமை ஓமந்தை பகுதியில் காணி பிரச்சினை காரணமாக இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு நபர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கதிரவேலு பூவரசன் குளம் பகுதியில் வசிக்கும் இரு குடும்பங்களுக்கு இடையில் காணி தொடர்பாக சிறிய பிணக்கு ஒன்று இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த காணியில் மாமன் மற்றும் மருமகன் ஆகிய இருவரும் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த நபர்கள் அந்த இருவர் மீதும் முளகாய் தூளை அள்ளி வீசிவிட்டு அவர்களை விரட்டி வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன்போது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான 38 வயதுடைய இளங்கோ என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான திலீபன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். படுகாயமடைந்தவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். திருகோணமலை சீனாவராய மிட்சுய் சந்தியை அண்மித்த பகுதியில் தொடர்ந்து மோதி தாயும் மகனும் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திவாராகம சீனிவராய பகுதியைச் சேர்ந்த ரன்மடு ஹேவகே நிஷாந்தி மற்றும் அவரது மகன் ஷிகான் ஜெயம்பதி பெரேரா ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். தந்தை கொண்டு வந்த உணவுப் பொதியினை வாங்கிக் கொண்டு தொடர்ந்து பாதையை கடக்கும் போதே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். கல்லோயாவில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த தொடருந்தில் இவர்கள் இருவரும் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சீனவராஜ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் 47 கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் 4 குழுக்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான சரத் சந்திர தெரிவித்தார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் கடந்த 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நிறைவுக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அந்த வகையில் இம்முறை வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 24 அரசியல் கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்கள் என மொத்தமாக 51 குழுக்கள் வேட்பு மனுக்களை கையளித்திருந்தன. அவற்றில் 2 அரசியல் கட்சிகள் மற்றும் 2 சுயேட்சை குழுக்களினது விண்ணப்பங்கள் உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் தேர்தல் அலுவலகத்தினால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எம் மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீடெலோ கட்சியின் பானா உதயராசா போட்டியிடவிருந்த ஜனநாயக தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்பு மனுக்களே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 47 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். இதேவேளை 2024ஆம் ஆண்டிற்கான பொது தேர்தலில் 6 பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்காக வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 423 வேட்பாளர்கள் களத்தில் குதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கம் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோர் தீர்மானித்துள்ளனர். அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியான பின்னர் எங்கு தங்கியிருக்கின்றார் என்பது தொடர்பில் பலரும் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்தவில்லை என தெரிய வந்துள்ளது. அனுரகுமார திசநாயக்க தான் இதுவரையில் தங்கியிருந்த வீட்டிலேயே இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தனது தனிப்பட்ட தேவைக்கு ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்தப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி செயலக விடயங்கள் மற்றும் பணி விடயங்களுக்கு மட்டுமே அதனை பயன்படுத்தவும் ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். பிரதமரும் அலரி மாளிகையை பயன்படுத்தாமல் தனது வீட்டிலேயே தங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அரச சொத்துக்களை வீண் விரயம் செய்வதை தவிர்த்து பணத்தை சேமிக்க உள்ளதாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை குறைப்பினால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். அரசு அதிகாரிகளே பொறுப்பு கண்டிப்பாக கூறிய பிரதமர். கொழும்பில் விடுதி ஒன்றிலிருந்து 5 பெண்கள் கைது. இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் வளிமண்டல தளம்பல் நிலை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. காணி பிணக்கின் கோரம், மற்றொரு உயிரை காவு வாங்கிய வாழ்வெட்டு. தொடரூந்தில் மோதுண்டு தாயும் மகனும் ஸ்தலத்திலேயே பலி. வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 423 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டி. அரச சொத்துக்களை பயன்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் எடுத்த அதிரடி தீர்மானம்.
முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.